சாமி ஐயப்பனோட கதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரள மாநிலத்துல அழகான ஒரு இடம் தான் பந்தளராஜ்யம். அந்த பந்தளராஜ்யம் தான் ஐயப்பன் வாழ்ந்த இடம். பந்தள மகாராஜாவுக்கு மகனா இவர் வாழ்ந்ததை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இயற்கை எழில் கொஞ்சம் கேரளாவில அசுரரை வதம் செய்யறதுக்காகவே பிறந்தவர் தான் நம்ம ஐயப்பன். அவரோட கதையை நம்ம பார்க்கலாம். ஆட்சியில நாடே செழிப்பா இருந்துச்சு. பந்தள மன்னன் ஆட்சியில எந்த குறையும் இல்லைனாலும் அவர் மனசளவுல ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு. ஆமாங்க, அதுதான் வாரிசு இல்லாதது. தனக்குன்னு ஒரு குழந்தை இல்லைங்கிறது நினைச்சு நினைச்சு அவர் தினமும் வருத்தப்பட்டுட்டே இருந்தார். அவருக்கும் அவரோட மனைவிக்கும் அந்த வருத்தம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அவர் தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொன்னார். ஒரு நாள் மன்னர் ராஜசேகர் நகர் வளம் வந்தார். இதோ நம் மன்னர் தான் எவ்வளவு திறமையாக நம் ராஜ்யத்தையும் மக்களையும் வழி நடத்துகிறார். இப்படி ஒரு மன்னர் கிடைக்க நாம் எல்லாம் பெரும் பேர் பெற்றிருக்க வேண்டும். உண்மைதான். ஆனால் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? நம் அரசருக்கு புத்திர பாக்கியம் இல்லையே. நம் மன்னருக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே. இதை கேட்டு அரசர் ரொம்பவும் வருத்தப்பட்டார். தம் மனைவியும் அவரும் சேர்ந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அரசருக்கு வாரிசு இல்லைன்னு நினைச்சு எல்லாரும் கவலையில் இருந்தாலும் அங்கிருந்த அமைச்சர் மட்டும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தார். ஒரு நாள் அரசர் ராஜசேகர் தன்னோட அமைச்சர் கூடவும் படைகளோடையும் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனார். எப்பவும் இல்லாம அன்னைக்கு காடு ரொம்ப அமைதியாவும் அவரோட மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாவும் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகணும்னு நினைச்சார். அமைச்சரே, இன்று காலையிலிருந்தே என்னை சுற்றி நற்சகுனங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வில் ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது போலவும் உள்ளத்தில் புதைந்திருக்கும் சோகத்திற்கு வழி கிடைக்க போகிறது போலவும் தோன்றுகிறது. அப்படி நடந்தா எனக்கும் மிகவும் மகிழ்ச்சிதான் அரசே. அமைச்சர் எப்பவுமே மன்னர்கிட்ட நல்லவன் வேஷம் போட்டுட்டே இருந்தார். ஆனா மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. இப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு. உடனே மன்னர் இறங்கி நடந்து போய் என்னன்னு பார்த்தாரு. அங்க பந்தள நதியோரமா ஒரு அழகான ஆண் குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. யார் இந்த குழந்தை? இந்த குழந்தை இங்கே எப்படி வந்திருக்க கூடும்? குடியிருப்புகளே இல்லாத இந்த வனப்பகுதியில் இந்த குழந்தையை யார் விட்டு சென்று இருப்பார்கள்? இந்த குழந்தையோட கழுத்துல மணிமாலை ஒண்ண போட்டு சிவபெருமான் பம்பா நதியோரத்துல வச்சிட்டார். மிருகங்கள் அதிகம் வாழ்கின்ற ஒரு வனப்பகுதி இது. இங்கே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் தான் என் பிரார்த்தனையை கேட்டு
கருணையுடன் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று என் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் நிலவியதோ? இறைவா உனக்கு நன்றி. ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம். நிகழ்ந்தது பம்பை நதியோரம். கலி காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், நிகழ்ந்தது பம்பை நதியோரம். ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும், ஆழ்வார்கள் பாட்டும் தேவார கூத்தும், அரங்கேற்றி வைத்த அவதார ரூபம். மின்னோர்வரம் மண்ணோர்த்தவம், மின்னோர்வரம் மண்ணோர்த்தவம். ஐயன் வந்தான் ஆனந்தமே, காக்கும் ஒரு தெய்வம் ஐயப்பன் அவதாரம், நிகழ்ந்தது பம்பை நதியோ. மறுமைக்கும் வழி கூறிடுமே சரண.